ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க. வணக்கம். புது வசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம மாத பழங்கள் பார்த்து வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாத பழங்களை வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி முதல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், ஆளுகிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. பொதுவாக இந்த மிதுன ராசி அம்புகள் பார்த்திங்கன்னா இத்தனை காலம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருட காலம் நான் பிறருக்காக கஷ்டப்பட்டேன், நான் பிறருக்கு உழைச்சி உழைச்சி கொடுத்தேன், அவங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லாவே இல்லை அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த மிதுனராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா புதன்கிழமை அதிகாலையில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்குது. அதாவது கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த அந்த நட்சத்திரத்தில் ஒரு அருமையான ஒரு மாதமாக பிறக்குது இந்த நவம்பர் மாதம். அந்த மாதத்தில் பிறக்கும்போது சந்திரன் உச்சம், உங்களுக்கு ரெண்டு கோடி பேர் பன்னெண்டில் உச்சம். அப்போ தனாதிபதி என்ன பண்ணுறார், உங்களுக்கு பன்னெண்டுலே உச்சமாகிறார். அப்போ வருமானம் சார்ந்த விஷயத்தில் கவலையாக இருந்தவங்க, இல்லை நம்ம கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு இருக்கிறவங்க, அதே போல் குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது, குடும்ப பிரிவினை இருந்தவங்க, கண்டிப்பாக இந்த நவம்பர் ஒன்று ரெண்டில் கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை கிடைக்கும், தன வரவு அதிகமாக இருக்கும், வேலை வாய்ப்பு மூலமாக வருமானம் பெறும், தன லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக, உடல் ஆரோக்கியத்தில் யார் யாருக்கெல்லாம் வந்து குறைபாடு இருந்துச்சோ, யாரெல்லாம் ரெண்டு நாளாக வந்து வைத்தியம் பண்ணியிருந்தாலோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் ரெண்டு ரெண்டு நாளில் ஒரு புத்துணர்ச்சி, உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? அந்த வகையில் நம்ம அதுக்கு முன்னே அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்குது. அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்ம ஒவ்வொரு கோயில் வரலாறு கோயில் தளத்தில் தான் பேசுகிறோம் ஒவ்வொரு வீடியோவுமே. அப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் சேந்தமல் அருகில் இருக்கக்கூடிய ஒரு குடவரை கோயில், அதாவது நாயன்மார் கோயில். 63 நாயன்மாரில் இவர் ஒருத்தர், குறும்ப நாயன்மார்னு சொல்லுவோம். அவர் இங்கே வந்து முக்தி அடைந்த தலம், சரிங்களா? அதனால் இங்கே அவசியம் புதுக்கோட்டை வந்தீங்கன்னா வந்து வழிபாடு செஞ்சுட்டு போங்க. குடும்பத்தில் யாருக்கும் கேன்சரு இந்த மாதிரி கட்டி பிரச்சனை உள்ளவங்க, அதே போல் குடும்பத்தில் வந்து இந்த மண் மன பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க, அதே போல் உடலில் தீராத வியாதி இருந்தாலும் சரி இங்கே வந்து வேண்டிட்டு போவாங்க. இங்கே தீர்த்தம் இருக்குது, சிறமையில் மேலே ஒரு தீர்த்தம் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க உடம்பு முடியாமல் இருக்க கொடுத்தீங்கன்னா சரியாயிரும், நிறையா அது சமூகம் நடந்திருக்கு, சரிங்களா? அவசியம் புதுக்கோட்டை வந்தால் வந்து வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதுபோல் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அஷ்டமச்சனி, அஷ்டமச்சனியில் கண்டிப்பாக கிட்டத்தட்ட 2.5 வருஷம் வேலை இழப்பு, வேலை வாய்ப்பை இழந்திருப்பீங்க, சரிங்களா? அதே போல் குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கும், கடன் மணி பிரிஞ்சிருப்பீங்க, சிலவங்க டைவர்ஸ் ஆகியிருக்கும், சிலவங்க பிரிவினையை கொடுத்துருக்கோம், சிலவங்களுக்கு பிரிஞ்சு இருப்பாங்க, சரிங்களா? சிலவங்க என்ன நீங்கள் பிரிஞ்சு இருப்பீங்க. அதே போல் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏண்டா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கோம், அதில் உடல்நிலையிலையும் பிரச்சனை கொடுத்துருக்கோம், உடல்நிலையிலே தீயாராக வியாதி, அதே போல் விதிஜாதகத்தில் லக்னாந்தி வந்தாலனா உடல் ரொம்ப உடல்நிலையில் வந்து ரொம்ப மோசமாகி இருந்திருப்பாங்க என்ற வருஷம், ஏன்னா சனி பகவான் வந்து அஷ்டமச்சனியாக இருந்தார், வேலையில் எப்போ விழுந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவிட்டஞ்சாரத்தில் போயிட்டு உங்களுக்கு 9 பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டார். பொதுவாகவே பாக்கியத்துக்கு போன எந்த கிரகம், அதாவது முற்றிலும் சுபரான் சொல்லக்கூடிய சுபபாகமான மூலத்திரிகோணம் சொல்லக்கூடிய 1-5 எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அது சுபகரகமாக இருந்தாலும் சரி பாவகரகமாக இருந்தாலும் சரி அது நன்மை தான் செய்யும். அந்த வகையில் நம்ம அந்த சனி பகவான் ஆட்சி பெற்ற சனியாகி உங்களுக்கு 9 போயிட்டார். அப்போ இனிமேலும் காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு சுபமான ஒரு காலமாக இந்த காலம் அமையப்போகுது. அது இந்த மாத தொடக்கத்திலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் உச்சமாயிட்டார். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முயற்சிசான அதிபதியும் உங்களுடைய 5 கூடிய அதிபதியும் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை யோகம் போகிறார், அதாவது சூரியனும் சுக்கனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு என்ன ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனும் கூட இருக்கார், உங்கள் ராசி அதிபதி என்னட்டார் 5 பாவத்தில் இருக்கார் ப்ளஸ் செவ்வாய் இருக்கார். அப்போது முயற்சி கூடியவரும் 5 கூடியவரும் பரிவர்த்தனை. அப்போ இனி வரும் காலம் இந்த மாதம் ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு புத்துணர்ச்சியோட உங்களுடைய தொழிலையோ பிஸ்னஸையோ வேலையோ செய்வீங்க, அதுக்கேற்ற வருமானத்தையும் லாபத்தையும் கொடுத்துரும்.
ஏன்னா மூன்று பேர் தைரிய வீரியம். அப்போ மூன்று ஐந்து, ஐந்துங்கிறது உங்கள் பூர்வீக புண்ணியம், ஆழ்மன எண்ணங்கள். அப்போ இந்த பூர்வீக புண்ணியமும் ஆழ்மன எண்ணங்கள்லையும் என்னாகும், உங்களுக்கு இனிமே தன்னம்பிக்கையும் வைராக்கியத்தையும் கொடுக்கும். இவ்வளவு நாள் கடந்து வந்த பாதையை மறந்து இனிமையாச்சும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்சிருந்தவங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்தில் நவம்பர் 1-14 கண்டிப்பா வேலை இழந்தவருக்கு வேலையையும், தொழில முடக்கல் இருந்தவங்களுக்கு அந்த முடக்கத்தை நீங்கி தொழில வந்து புதிய உத்தியோகத்தோட செய்யக்கூடிய அமைப்பையும், அதே போல உங்களுக்கு பிசினஸ்ல அதே கஸ்டமரையும் கொடுப்பாங்க. இவ்வளவு நாள் நான் சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க, மிதுனராசி அன்பர்களே எல்லாத்தையும் உங்களை இறைவன் முன்கூட்டியே கொடுத்துருவார். மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு பாக்கியம் என்னன்னா, இறைவனுடைய அனுகிரகம் எப்பவும் உங்களுக்கு உண்டு. எப்பவுமே எல்லாத்தையுமே எல்லா ராசிக்காரோட மிதுனராசிக்கு முதல்ல கொடுத்துருவார். அதை நீங்க சரியா பிடிச்சுக்கணும். தவற விட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு வண்டி பஸ் வருது, இந்த ஸ்டாப்ல ஏறணும், இதை விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், அடுத்த ஏற முடியாது, வண்டி போயிடும். அது போல இறைவன் கொடுக்கும்போதே அதை அதை பயன்படுத்திக்கணும். அதாவது முதல் வாய்ப்பே நீங்கள் பயன்படுத்திக்கங்க, அடுத்த வாய்ப்பு பயன்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கோட்டை விட்டுருவீங்க, சரிங்களா? அதுபோல் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து முயற்சியோட செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் நடக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். முயற்சியில் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். அதே போல் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க, புதன் கூட இருக்கார், ராசி 5 இருக்கார். அப்போ பூர்வம் சார்ந்த விஷயத்தில் இருந்த அந்த பிரச்சனை தீரும். பூர்வத்தில் தந்தை வழி தாய் வழி சொத்துக்கள் அந்த பிரச்சனை, பூர்வீகத்தில் வந்து இடம் வந்து பாகப்பிரிவினை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பூர்வீகத்தில் உங்களுக்கு அந்த பாகப்பிரிவினை கண்டிப்பாக கிடைக்கும். தந்தை வழி சொத்தாக இருக்கலாம், இல்லை தாத்தா வழி சொத்தாக இருக்கலாம், இல்லை நான் வாங்கி போட்டிருந்தேன் அந்த இடத்துக்கு பிரச்சனையாக இருக்கு அதை நான் அனுபவிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் சரி, இந்த மிதுனாசி அன்புகளே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இந்த மாதம் வந்து அது வந்து கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, தேவையில்லாத இப்போ கேஸ் பிரச்சனைலாம் இருக்கக்கூடிய அந்த மிதுனாசி அன்புகளுக்கு இந்த கேஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய தன்மையை கொடுக்கும், சரிங்களா? ஏன்னா சூழ்நிலை கொடுக்கும். ஏன்னா கண்டிப்பாக அந்த அஷ்டமச்சனி காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு பிரச்சனை, தேவையில்லாத வீண் வம்பு, கனவு மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய தன்மை கொடுக்கும், அவமானங்கள்லேருந்து மீண்டுக்கூடிய தன்மையை கொடுக்கும், சரிங்களா? அதே போல் சூரியன் செவ்வாய் சேர்க்கறதுனால ஒரு சூரிய மங்களம்னு சொல்லுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு 5 சூரிய மங்களம் சேர்க்க, அப்போ பூர்வீகத்தில் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்குற மாதிரி வரும். மண்ணுமனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏதோ என்ன சாமி மண்ணுமனை வாங்குறாங்கிறே, கையில் காசு பணமே கையில் இல்லை, 1.5 வருஷம் பாடுபட்டுட்டேன், கையில் சேமிக்கவே முடியல, இந்த மாதம் எப்படி வாங்கலான்னு சொல்கிறீங்க. கால நேரம் கூடி வரும்பொழுது கண்டிப்பாக அனைத்தையுமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லாம் எப்பவும் நல்லது நடந்துடாது, ஏறம் காலம் கூடி வரணும். நல்லது நடக்கணும்னா பல 10 வருஷம் ஆகணும், 5 வருஷம் ஆகணும், 2 நாள் ஆகணும், 3 நாள் இல்லை, 1 நிமிடம் போதும் நல்லது நடந்துடும். அதனால் கண்டிப்பாக நேரங்காலம் கூடி வரும்பொழுது கையில் காசு இல்லாட்டியும் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுத்தருங்க. அதே போல் நவம்பர் 16 அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கும்பல பாக்கியத்துக்கு போகிறார். கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியம் எல்லாமே கிடச்சிரும். அவிட்டச்சாரத்தில் போகிறார். கண்டிப்பாக அவிட்டச்சாரத்தில் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புதிய உத்தியோகம் பிறக்கும். கலத்திரக்காரகன் சாரத்தில் செல்கிறார், சரிங்களா? அதே போல் உங்களுக்கு சுக்கிரனும் வந்து பார்க்குறார், உங்களுடைய 3rd பாவத்திலேருந்து சனி பகவானும் பார்க்குறார். அப்போ தொழிலில் வந்து ஒரு முயற்சி ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட ஒரு தன்மையை கொடுக்கும். அதே போல் திருமணம் ஆகாத தம்பதிகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும். ஏன்னா சரிங்களா, ஏன்னா ஏழுக்குரியவர் 6 இருக்கிறார், ஏழுக்குரியவர் என்ன 11 பாவத்தில் இருக்கார். அப்போ கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடை தாமதம் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதுபோல் திருமணம் முடிஞ்சு பிரிவினையாக இருக்கிறவங்களுக்கு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். அதே போல் உங்களுக்கு 11 குரு இருக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் பணம் காசு சேமிக்கூடிய தன்மையை கொடுக்கும், சரிங்களா? பணம் காசு இவ்வளோ செலவாகிட்டே இருந்துச்சு, விரைய செலவு பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இனி இந்த மாதத்து தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விரைய செலவு குறைந்து சுப செலவுகள் இருக்கும். அதே போல் பணத்தை சேமிக்கிற தன்மையும் இருக்கும். அதே போல் 10 ராகு தொழிலில் கொடி கட்டி பெறக்கூடிய தன்மையை கொடுக்கும். எதுலேயுமே வெற்றி வாய் எது எல்லா தொட்டதான் துளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும், சரிங்களா? ஏன்னா சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை வந்து ஒரு அருமையான ஒரு சேர்க்கை, ராஜ கிரகங்கள் சேர்க்கை. கண்டிப்பாக பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போதுங்க. பூர்வீகத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க, குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய காலங்கள் வரும், காலமாக இந்த மாதம் அமையும். அதே போல் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடைக்கண்ணி வச்சுருக்கவங்களுக்கு இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க மாதிரியோ, பூர்வீகத்தில் போய் சொந்த தொழில் பண்ண நினைக்க, சொந்த தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க பூர்வீகம் சொந்த தொழில் பண்ணலாம். ஒரு கடை வைக்கலாமா, ஒரு மளிகை கடையாச்சும் வைக்கலாமா, அட்லீஸ்ட் டீ கடையாச்சும் வைக்கலாமா. நான் பிறந்ததுலேருந்தே வேலை பார்த்துட்டு இருக்கேன்,
ஒரு பிசு கூட பண்ண முடியல. நான் மற்ற உழைச்சி உழைச்சி தான் நான் காசு உழைச்சி உழைச்சி நான் தான் வீணாக போயிட்டேன். நான் இன்ன வரைக்கும் வந்து ஒரு சேமிச்சு வைக்கலை, ஒரு கடை கண்ணி வைக்கல, ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும், சரிங்களா? அதே போல் கடன் பண்ணி பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அஷ்டமத்தில் அண்டே இப்போ பிரிஞ்சு வந்துருப்பீங்க. இந்த மாதத்தில் ஒன்று சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுங்க. கண்டிப்பாக கடவுளுடைய கருத்து வேற்றுமை இருந்தவங்களுக்கு கூடி வரக்கூடிய காலமாக இந்த நவம்பர் மாதம் ஃபுல்லாக அமைய போகுது. அதே போல் உங்களுக்கு எல்லா வகையிலுமே முயற்சி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். நாளில் கேது கண்டிப்பாக உங்களுடைய வீடு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறைப்படுத்துவீங்க, வீடு எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, வீடை இடிச்சிட்டு கட்டுவீங்க. ஏதோ ஒரு வகையில் வீடு சம்மந்தப்பட்ட ஒரு வேலையை இந்த மாதம் நடக்கும். விவசாய பணிகள் நல்லாயிருக்கும், விவசாயத்தில் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஏன்னா நீங்களே வந்து மிதன ராசி, மிதன ராசிக்காரன் எப்படி இருப்பாங்க, தகவல் தொழில்நுட்ப அறிவு கொண்டவங்க, எதுலேயுமே வந்து ஒரு சிந்தனை அதிகம் கொண்டவங்க, பத்திரிகை துறை இது மாதிரி துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்க, சரிங்களா? கணக்காளர், கணக்கீட்டாளர், கணக்கு அதிகமாக போடக்கூடியவங்க, சரிங்களா? எல்லா விஷயத்தையும் திறமையான நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதம் வந்து திறமை இன்னும் அதிகமாக வந்து செயல்படுத்துவீங்க. ஏன்னா இந்த மாதம் உங்கள் ராசி ஐந்தில் இருக்கிற ஐந்தாம் பாவங்கிறது ஒரு அருமையான பாவகம். ஒன்பதாம் பாவங்கிறது நம்ம இந்த பிரசக்கூடிய பாவ புண்ணியம், ஐந்தாம் பாவம் நம்மளுடைய பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணிய பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஐந்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இருபது நாள் உங்களுக்கு வறுமைகள் நீங்கும், கரண் அடிக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மிதராசிக்காரங்க என்ன அப்படி இருக்கும், நல்லது நடக்காட்டியும் பரவாயில்ல, கெட்டு நடக்காதான் போதும் சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிகம் பேர் இந்த மிதராசியில். அப்போ கண்டிப்பாக அந்த ஒரு சூழ்நிலையே இந்த மாதம் உங்களுக்கு கிடக்குங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா விஷயமும் வந்து துணிஞ்சு செய்யலாம், சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூரிய மங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணு மனை யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் அமையும், சரிங்களா? அதனால் அந்த மாதம் உங்களுக்கு அனைத்திலையும் வெற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக, கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய மாதமாக, உடல் உபாதைகள் இருந்தால் அது நீக்கக்கூடிய மாதமாக, உங்களுடைய குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்படுறவங்க, அதாவது 10-15 வருஷம் ஆச்சு நான் கோயில் கோயிலாக கும்பிட்றேன், குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை கைமையில் வந்த பலனாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் என்ன எண்ணமெல்லாம் ஈடேறி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தபடி வாழக்கூடிய தன்மையை கொடுக்கும். இவெல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க, நான் வர மாதிரி அவங்க பாரு இப்படி இருக்காங்க, இவங்க பாரு இருப்பாங்க, நம்ம ஏன் அப்படி இருக்கும், அவங்களும் நம்ம வர முடியாதா அப்படின்னு நினச்சிருக்கவங்களுக்கு அடுத்தவங்க மாதிரி கெத்த நடந்து போகிற சூழ்நிலையே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஒரு நன்மை செய்யும் மாதமாக கண்டிப்பாக அமைந்தே தீரும்.